நம்முடைய கட்சி வளர வேண்டும் என்கிற நோக்கத்திலேதான் இப்படி ஒவ்வொரு தொகுதியிலும் பயிற்சி பாசறைகள் நடைபெற தொடங்கி இருக்கின்றன. ஏற்கனவே தம்பி உதயநிதியவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிகளிலும் இளைஞரணிக்கான பயிற்சி பாசறையை நடத்தி முடித்திருக்கிறார். இது உண்மையாக ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்பது மட்டுமல்ல, வேறு எந்த கட்சியிலும் இப்படி 234 தொகுதிகளில் பயிற்சி பாசறையை நடத்தி இருக்கிறார்களா என்று எனக்கு தெரியாது. நீங்கள் உங்களுக்கு வேறு கட்சிகளின் நண்பர்கள் இருக்கலாம், கேட்டு பாருங்கள். எங்காவது இப்படி அந்த கட்சியினுடைய வரலாறு, அந்த கட்சியினுடைய தலைவர்கள் செய்த தியாகம், அந்த கட்சியினுடைய கொள்கை, அந்த கொள்கையினால் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற தாக்கம், இவைகளையெல்லாம் எடுத்து சொல்லுகிற கட்சிகள் இருக்கின்றனவா என்று எண்ணி பாருங்கள். நமக்கு உண்டு, நமக்கு வரலாறு உண்டு, கொள்கை உண்டு, கொள்கையால் இந்த நாட்டில் ஏற்படுத்தி இருக்கிற தாக்கங்கள் உண்டு. அவற்றை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், அறியாதவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்தவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில்தான் இந்த பாசறை வகுப்புகள் நடைபெறுகின்றன. தான் இப்படி தொடங்குகிறேன் ஒரு வரலாற்றை எப்படி பார்க்கலாம்? வேடிக்கையாக நண்பர் சிங்கராயர் சொன்னார், ஒரு கல் என்கிற தலைப்பில் நான் பேசுகிறேன், ஒரு கண்ணாடி என்கிற தலைப்பில் சூரி பேசுவார் என்றார். அந்த கண்ணாடி வேறொன்றும் இல்லை, கண்ணாடி என்றால் சாதாரணமாக கருதாதீர்கள், தொலைவில் இருப்பதை பார்ப்பதற்கும் கண்ணாடி உதவும், காலிலே போகிற போது பின்னால் இருக்கிற வாகனங்களை பார்ப்பதற்கும் கண்ணாடி உதவும், கையில் இருக்கிற ஆறாயிரத்துக்கும் கண்ணாடி உதவும். நாம் எந்த கண்ணாடியை போட்டிருக்கிறோம் என்பதை பொறுத்துதான் எதிரில் இருக்கிற பொருளின் நிறமும் மாறும். கருப்பு கண்ணாடி போட்டுக்கொண்டு பாருங்கள், எல்லாம் கருப்பாய் தெரியும். நீங்கள் நீல கண்ணாடியை போட்டுக்கொண்டால் நீளமாய் தெரியும். நமக்கு ஒரு கண்ணாடி இருக்கிறது, அந்த கண்ணாடி திராவிட கண்ணாடி, ஈரோட்டு கண்ணாடி. அந்த கண்ணாடியை போட்டு பார்க்க வேண்டும் என்பதுதான். அப்படி ஒரு திராவிட கண்ணாடியை போட்டு பார்க்கிற போது நடந்த பழைய நிகழ்வுகள் இரண்டினை நான் முதலில் சொல்லிவிட்டு பிறகு வரலாற்று குறிப்புகளுக்கு வருகிறேன். அந்த நிகழ்வுகள் எதற்கு என்பதையும் நான் பிறகு சொல்லுகிறேன். ஒன்று, 1932 ஆண்டு நடைபெற்றது. 90 ஆண்டுகளுக்கு முன்னால் நம் திமுக கழக மேடையில் அன்றைக்கிறது திராவிடர் கழகம் சுயமரியாதை இருக்கும். 1932 ஆண்டு நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதே போல ஒரு மேடையில் ஒரு பெண் பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன பேசுகிறார்? பொட்டு கட்டுகிற வழக்கத்தை ஒழிக்கே ஆக வேண்டும் என்று பேசுகிறார். பொட்டு கட்டுகிற வழக்கம் என்றால் என்ன? இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் பலருக்கு தெரியாது. ஊரில் இருக்கிற ஒரு பெண்ணை அவள் கோயிலுக்காக நேர்ந்து விடப்பட்டவள் என்று சொல்லி ஒரு பொட்டு கட்டுவது என்று சொன்னால் அந்த பெண் அந்த ஊருக்கே உரியவள் என்கிற தேவதாசி முறை என்கிற பெண்களுக்கு முடிவு கொடுத்துகிற ஒரு கொடூரமான சமூகத்தின் பழைய முறையில் இருந்தவர் பேசுகிறார். ஐயா பெரியாரவர்களின் கருத்துக்களை ஏற்று பேசுகிறார். இனியும் ஒரு நாளும் இந்த நாட்டில் இந்த பொட்டு கட்டுகிற முறை இருக்கக்கூடாது என்று பேசுகிறார். என்ன நடந்தது என்பதை சொல்லுகிறேன் நண்பர்களே. நான் கற்பனையாக சொல்லவில்லை, வரலாற்றை நீங்கள் படித்து பாருங்கள். இந்த செய்திகள் அப்படியே இருக்கின்றன. நடந்த ஆண்டு 1932 நடந்த ஊர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் பிறந்த திருவாரூர். அந்த ஊரில் என்ன நடந்தது? அந்த பெண் பேசிக் கொண்டிருக்கிற போதே ஒரு 10 பேர் மேடைகளை பேச ஏறுகிறார்கள். எப்படி நீ பொட்டு கட்டுகிற பழக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்வது? எப்படி எங்கள் இந்து மதத்துக்கு எதிராக நீ பேசுகிறாய் என்று சொல்லி மேடையிலேயே பலர் தடுத்தும் கேட்காமல் அந்த பெண்ணின் மொழியை ஆனால் அறிந்தார்கள் என்பது நடந்த உண்மையான நிகழ்ச்சி. அந்த கருகருவிற்கு கொண்ட அந்த பெண்ணின் மொழியை பெற்றி தூக்கி வீசினார்கள். அந்த பெண் என்ன செய்தார் தெரியுமா? என் மொழியை தான் இங்கு வெட்டினார், மொழி மறுபடியும் வளரும், ஆனால் என் கொள்கைகளை உன்னால் ஒரு நாள் வெட்டியறிய முடியாது. அதற்கு பிறகு அந்த அம்மையார் மொழியை வளர்த்துக் கொள்ளவே இல்லை. அவருடைய பெயர் மூவரும் ராமாமுது தம்பையார். தயவு செய்து படத்திலே பாருங்கள், மூவரும் ராமாமுது தம்பையார் என்று உங்கள் கைபேசியிலே போட்டால் கூட வரும் என்று நான் நம்புகிறேன். அந்த பெண் கடைசி வரைக்கும் அந்த அம்மா
அந்த மொழியை வெட்டவும் இல்லை, தன் கொள்கையை விடவும் இல்லை. 1953 அந்த கொள்கை 47 அந்த கொள்கை வெற்றி பெற்றது. கொட்டு கட்டுகிற பழக்கம் தடை செய்யப்பட்டது. இன்று ஒரு வரலாற்றின் செய்தி. இன்னொன்றை சொல்கிறேன், இது 1948 ஆண்டு ஈரோடு மாநாட்டிலே நடைபெற்ற ஒரு செய்தி. அந்த ஈரோடு மாநாடு வரலாற்றில், நம்முடைய இயக்க வரலாற்றில் மிக முதன்மையானது. ஐயா பெரியார் அவர்களிடம் அண்ணா அவர்களிடம் பிரிவதற்கு முன்னால் கடைசியாக நடைபெற்ற மாநாடு. அண்ணா அவர்களை அந்த பள்ளியிலே உட்கார வைத்துக் கொண்டு அந்த ரதத்திலே அண்ணா வர ஐயா பெரியார் அவர்கள் கறி கூண்டிக் கொண்டு நடந்து வந்த மாநாடு. இந்த மாநாட்டிலே ஒருவர் பேசுகிறார், உணர்ச்சி கொண்டு பேசுகிறார். அந்த பேச்சு எப்படி இருந்தது, அன்றைக்கு என்ன நடந்தது என்பதை நேரில் பார்த்து நம்முடைய மாவட்ட செயலாளர் சொன்னாரே, இவருடைய அப்பாவும் இந்த கட்சியிலே இருந்தார் என்று தடகத்தர் என்று உண்மையாக சொல்லுகிறேன். திமுக தொண்டனின் மகன் நான் என்பதுதான். கடைசி வரைக்கும் தன்னுடைய 90வது வயதில் இறந்து போகிற வரைக்கும் கழகத்தை விட்டு அகலாத ஒரு தொண்டனாக இருந்து என் தந்தை நேரில் பார்த்து என்னிடத்திலே சொன்ன செய்தியை சொல்லுகிறேன். 48வது ஆண்டு அந்த மனிதர் பேச தொடங்குகிறார். அவர் யார் என்பதை பிறகு சொல்கிறேன். அடுத்தமாக வேகமாக பேசுகிறார். அப்போது அவர் காச நோயால், டிபி என்று சொல்கிறோமே, காச நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். எனவே பேசுகிற போதே இருமல் வருகிறது. பேச தொடங்குகிற நேரத்தில் வெள்ளை வெளியே ஒரு கைக்குட்டையை எடுத்து இந்த மேடையில வைத்துவிட்டு பேசுகிறார். இருமல் வருகிறது. கைக்குட்டையால் வாயை துடைக்கிறார். அந்த கைக்குட்டையின் ஒரு பகுதி சிவப்பாக மாறுகிறது, அது அவருடைய ரத்தம். மறுபடியும் பேசுகிறார். 10 நிமிடங்களில் மீண்டும் இருமல் வருகிறது. அந்த இருமல் வாயை துடைக்கிறார். அந்த கைக்குட்டையை கீழே வைக்கிறார். கால் பகுதி சிவந்திருக்கிறது. ஏறத்தாழ 1 மணி நேரம் அவர் மேடையில பேசுகிறார். பேச பேச இருமல் வருகிறது. இருமலுக்காக அவர் தன் பேச்சை நிறுத்தவில்லை. பேச பேச ரத்தம் வருகிறது. கடைசியாக இவர் பேசி முடிக்கிற போது அந்த வெள்ளை கைக்குட்டை அவர் ரத்தத்தால் சிவந்து போயிருந்தது. அவர் சொன்னார், எனக்கு நோய் முற்றிவிட்டது. என் தலைவரை கடைசியாக நான் பார்க்கிற மாநாடு இதுவாகத்தான் இருந்து போயிருக்கிறது என்றார். உண்மைதான். 49 இறந்து போய்விட்டார். அவர் ஊட்டிய உணர்ச்சி நாடு முழுவதும் பரவிற்று. அன்றைக்கு அவர் பேசினார். நாட்டில் சமம் கூட எழுந்து நடக்கும் என்கிற அளவுக்கு அவர் எல்லோருக்கும் உணர்வூட்டினார். அந்த மாமனிதனின் பெயர் பட்டுக்கோட்டை அழகிரி சாமி. அந்த பட்டுக்கோட்டை அழகிரி தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுக்கு முன்னோடி. பட்டுக்கோட்டை அழகிரியால் ஊக்கம் பெற்றவர் தான் நம் கலைஞர். அதனால்தான் நண்பர்களே, தன் மகனுக்கே அழகிரி என்று தலைவர் பெயர் சூட்டினார். இப்போது 2 நிகழ்ச்சிகளை சொன்னேன், இரண்டையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள். அன்றைக்கு மேடையிலே அந்த பெண் கருகரு என்று இருந்த தன் முடியை இழந்தாரே, அந்த கருப்பு பட்டுக்கோட்டை அழகிரி சாமி சிந்திய ரத்தத்தின் சிவப்பும் நம் கழகத்தின் கருப்பும் சிவப்பும் தரும் நிறம் இல்லை. நாம் நம்முடைய ரத்தத்தையும் இயற்கையையும் சிந்தி இந்த இயக்கத்தை வளர்த்திருக்கிறோம். இந்த நிகழ்வுகளை எடுத்து சொல்வதற்கு காரணம், புதிதாக யாரேனும் திமுக இளைஞர்கள் சேர்ந்திருப்பீர்களானால் 10 11 அல்ல திமுக கழகம். இந்த நாட்டில் இருக்கிற எத்தனையோ கட்சிகளுக்கு இன்னொரு கட்சி இல்லை. இது தியாகத்தால் வளர்ந்த கட்சி, இந்த சமூக நீதிக்காக தன்னை பதிவு கொடுத்த கட்சி, வெறும் ஆட்சிக்காக உருவான கட்சி இல்லை. இந்த சமூக மாற்றத்துக்காக உருவான கட்சி. எனவே இந்த கட்சியிலே உறுப்பினர் ஆகியிருக்கிறோம் என்பதில் பெருமிதம் கொள்ளுங்கள்.